வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம கேமிங் ரிலேட்டடான அன்பாக்சிங். கேமிங்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கோம், பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்னதுன்ட்டு நிறைய பேருக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க வாங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல நம்ம அன்பாக்ஸ் டூல் அதை வச்சு அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதை வச்சு வெட்டிக்குவோம், உள்ளே ஏதாவது இருந்தால் அதை வச்சு இது பண்ணிக்கிறோம். ஸோ முதல்ல ஏதாச்சும் கட்டிங்கை போட்டுருவோம். ஸோ இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான், என்னடா இவ்வளோ ரேட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நிறைய ரிவ்யூ பார்த்து ஒர்த்தா வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். டாட்டான் டாட்டான் டாட்டான். இப்போ தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன். ஸோ நம்ம லாயிடெக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் தான் இது பில்லு. ஸோ அதெல்லாம் இங்கே போட்டுடலாம். லாயிடெக்கில் இருந்து ஜி ப்ரோ எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்செட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இதோட பட்ஜெட்டை கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேத்துக்கு தலை சுத்தம் தான். ஸோ இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா, 13,995 ரூபா. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஹெட்செட் ஆர்டர் போடணும்னு நிறைய பேருக்கு தெரியும். லாக்டவுன் டைமில் ஹெட்செட் அவைலபிளே இல்லாமல் ஒரு பெரிய தலைவலி ஆகி போச்சு நமக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போராடி இந்த ஹெட்செட் வாங்கியாச்சு. ஸோ ஹெட்செட்டு சைடு எல்லாம் புதுசான்னு பார்த்துக்குறோம். முதல்ல பேக்கிங் இருக்குது, இதுலேயும் சீல் இருக்குது. ஓகே, இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே சீல் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ஏன்னா புது ஹெட்செட்டாக இருக்கணும் பார்த்தீங்களா, இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டு விடலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அன்பாக்ஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஒரு பெரிய ஒரு மொபைலு இதெல்லாம் இது பண்ணுறீங்கன்னா வீடியோ எடுங்க. நீங்களே சும்மா ஒரு கையில் ஒரு செல்ஃபி வீடியோ கூட எடுத்து கூட அதை கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு வர்ற டெலிவரியில் யாராவது ஏதாவது குழப்படி பண்ணுற வாய்ப்பு இருக்குது, அவங்கள்ட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் வீடியோ ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ வீடியோ எடுத்துகிட்டே எப்போவுமே இந்த ஆன்லைனில் போடுற ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அன்பாக்சிங் டூல். ஓகே, இந்த அன்பாக்சிங் டூல் வச்சு நம்ம இதை பிப்போம். இதை பிக்கிறதுக்கு இப்படி ஒரு கட்டிங்கை போட்டுருவோம், டிஸ்கால். அடுத்து பார்த்திக்கிட்டிங்கன்னா இங்கிட்ட ஒரு கட்டிங்கை போட்டுருவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டு வாங்கியாச்சு. இனி பப்ஜியில் பார்த்திக்கிட்டிங்கன்னா எனிமி பய உள்ள எங்கே இருந்தாலும் தேடி தேடி அடிக்கிறோம், தட்டம் தூக்குறோம் செத்த பயில. ஏன்னா இந்த புதுக்கு ஹெட்செட்டு சும்மா ஒரு லோக்கல் ஹெட்செட் ஆர்டர் போட்டேன், டும்மு 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 டும்முன்னு அடிதான் இருந்தேன் தவிர எனிமியோட ஃபுட் ஸ்டெப் கிளியராக இல்லை. ஸோ கிளியராக இருக்கணும் ஃபுட் ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த ஹெட்செட்டுக்கு போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஓப்பன் பண்ணிடலாமா? நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இப்போ நைட்டில் உட்காந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவசர அவசரமாக நான் அங்கே தங்கச்சி கல்யாண வீடியோ பேருக்கும்போது இந்த ஹெட்செட் வந்துருந்துச்சி. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறேன். ரெண்டு நாள் ஆகிட்டு வந்து டாடாங் டாடாங். இதுக்குள்ளே எதுவும் இருக்கா பார்த்தீங்களா? இவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ இதை சைடில் ஓரமாக வச்சுக்கலாம். இதுதான் மக்களே, இப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் தான் மருமக ஹெட்செட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 ரூபா. இதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நான் இதை பற்றி ரிவ்யூ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தனியாக போடுறேன். இது இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அன்பாக்சிங், ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும் தான். அன்பாக்சிங்கே சும்மா காதில் மாட்டிங்கன்னா பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இனி வெப்கேம் இதெல்லாம் வரபோது வெப்கேம்லாம் வச்சு அந்த ஹெட்செட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து நல்ல டிசைனாக உள்ளதாக நல்ல இதாக பார்த்து ஒர்த்தானதாக வாங்கியிருக்கோம். ஸோ ஹெட்செட்டை முதல்ல வெளியெடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்மளோட ஹெட்செட். ஸோ ஹெட்செட்டை ஓர வச்சுட்டு மறுபடியும் உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. உள்ளே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே ஓப்பன் பண்ணணும் நீங்களேன். உள்ளே சின்ன புக்லெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதில் இது மர்மாவும் பார்த்தீங்கன்னா பவுச் இருக்குது. பவுச்சுக்குள்ளே ஏதோ வச்சுருக்கானுங்க. பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேபிள். ஸோ இது வயர்டு ஹெட்செட் தான், வயர்லெஸ் கிடையாது. ஸோ இது பிசியில் மைக்குக்கும் இதுக்கும் இது பண்ணுறது கனெக்டரு. அதுக்கப்புறம் வேறு என்ன கேபிளாக இருக்குன்னு பார்த்துருவோமா. முதல்ல எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுப்போம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முதல்ல கீழே இது தேவையில்லை, இது தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தூக்கி போட்டுருவோம். வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோ வாங்க மக்களே. இது ஏதோ சொருகி வச்சுருக்கான் சித்தப்பையா மக்கள். இது எப்படி எடுக்கிறதுன்னு தெருவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா போராடும். இது எப்படி மட்டும் வச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா 7.1 ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மூலயமா நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப முக்கியம் சவுண்ட் கார்ட். ஸோ ஹெட்செட்டு ஹையண்ட் ஹெட்செட் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கும் சவுண்ட் கார்டில் என்னென்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டப்பா வச்சுருக்கான். இது ஒன்றும் தேவையில்லை, இது அப்படியே மறுபடியும் உள்ள சொருகிடுவோம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு கார்டு இருக்குது. இதுல என்ன வச்சிருக்கோம்? இயற்கா. ஓகே, இந்த கீழே வச்சிடலாமா? அவ்வளவுதான் மக்களே. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல உள்ள கண்டென்ட் என்னென்னலாம் இருக்குன்னு ஹெட்செட்ல பாத்துக்கிட்டீங்களா? ஸோ முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல ஹெட்செட்டை பார்த்துருவோமா? முதல்ல ஹெட்செட்டை பார்த்துருவோம். ஹெட்செட்ல என்னென்ன இருக்கு? முதல்ல ஹெட்செட்டை உருவிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 14,000 ரூபாய் ஹெட்செட்டு. நான் முன்னாடி இதெல்லாம் ஆன்லைன் பார்க்கும்போது இவ்வளோ ரேட்டுக்கு எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா கிடைச்சல. நானே வாங்கினேன். வேற வெளியே இல்லை, எல்லாம் உங்களோட ஆதரவு தான் மக்களே. ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணி மக்களே, இது பக்கத்தில் வரும்போது அப்படியே புல்லு இருக்கு மக்களே, அது ஏன் தெரியல. இந்த கவர் வரும்போது பார்த்தீங்கன்னா புல்லு இருக்குது. ஸோ இதுதான் மகளே ஹெட்செட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹெட்செட் பார்த்தீங்கன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லெவலை. ஸோ இந்த சைடும் அதே மாதிரி தான். ஸோ உங்கள் ஹெட்டுக்கு தக்கன எவ்வளோ பெருசாக வேணுமோ, நம்ம ஹெட்டுக்கு கண்டிப்பாக பெருசாக தான் வேணும், ஏன்னா நம்ம தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தலை. ஸோ ஹெட்செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் வெயிட் இருக்குது. ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல மாட்டியாச்சு. ஸோ ஹெட்செட்டை மாட்டினோட நான் பேசுறது எனக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கேட்கலை, நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா நல்ல லெதர் சூப்பராக இருக்குது. சைடு ஆங்கிளில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் வச்சா இந்த ஆங்கிளில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபேஸ் கேம்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளில் வந்ததும் வாங்கிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாயிட்டுக்கில் ஜி பிராண்ட், அது பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா அறாலியாக இருக்குது. உள்ள சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சவுண்டெல்லாம் உள்ளே பார்த்தாலும் தெரியும். ஸோ இது அப்படியே வச்சுருவோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா காதில் வைக்கிற இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது லெதரு, லெதரில் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா லெதரில் இருக்காது. நான் வந்து முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹைப்பர் எக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அதில் இந்த மாதிரி இது தான் இருக்கும். ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது. உங்களுக்கு லெதர் டைப் வேணும்னா லெதர் டைப் யூஸ் பண்ணிக்கலாம், இது வேணா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெதர் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் லெதர்லேயே வச்சு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கார்டு, இதுதான் சவுண்ட் கார்டு யூஎஸ்பி. ஸோ இப்போ நீங்கள் சவுண்ட் கார்டு இல்லாமல் இந்த கேபிள் மூலயமா இது பண்ணிக்கலாம். நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த சவுண்ட் கார்டு வச்சிங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், அராலியாக இருக்கும். ஸோ 7.0 இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா இந்த சவுண்ட் கார்டு ரொம்பவே முக்கியம். ஸோ இது கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்கோங்க. அந்த சவுண்ட் கார்டு இல்லாமல் நீங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கு எதுவும் ஒர்க் ஆகணும்னா இந்த கனெக்டர் தேவை. ஸோ அதுக்கு உண்டான கனெக்டர் தான். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மைக்கு. ஸோ இதில் எந்த மாதிரி நம்மளோட வாய்ஸ் வந்து வரப்போகுதுன்னு தெரியலை. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதில் தான் டிட்டச்சபிள் மைக்கு தான், நம்ம தனியாக மைக்க வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை மைக்கை மாற்றுறது வந்தாலும் மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் மக்களே மைக்கு. அடுத்த கட்டம் இதோட ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் போட்டால் வள குளகுளான்னு போகும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பாக்சிங், அவ்வளோதான். அடுத்து இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். அடுத்து இங்கே இது வேறு இருக்குது, இந்த கேபிள். என்ன கேபிள் அது? ஓகே மகளே, இது ரெண்டையுமே இது பண்ணியாச்சு. முதல்ல இது என்னன்னு பார்ப்போம். இதில் என்னது? இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருக்கானுங்க. ஸோ கண்ட்ரோலும் கொடுத்துருக்கேன். மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதை கனெக்ட் பண்ணி இதை சொருகி வச்சுக்கலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதை சொருகணும். ஸோ இதில் சிங்கிள் கனெக்டர் தான் இருக்கா, சிங்கிள் கனெக்டர் இதில் யூஸ் பண்ணி டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த கனெக்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அப்போ இது என்னது மகள்? ஏதோ நிறைய வயரை குழப்பி குழப்பி வச்சுருக்கானுங்க. இது ஏதோ வயர் இன்னொரு டைப்பில் இருக்குது. இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணுறேன்னு நினைக்கேன். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும். ஸோ உங்களுக்கு இந்த டைப் வேணும்னா இந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டைப் வேணும்னா இந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்து தெரியும் இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதான் மல்டி பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் PS4 ஜாய்ஸ்டிக்கில் விளாடுவாங்க. ஸோ அதில் கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி மல்டி யூஸ் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மகளே, அன்பாக்ஸ் முடிந்தது. ஹெட்செட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபேஸ் கேம்லையும் இனி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆங்கிள் தான் இருக்கும் கிட்டத்தட்ட, இப்படி சைடு ஆங்கிளில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இதுதான் பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்குது. நிறைய போட்டு போராடி நிறைய டிசைனை பார்த்து 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 கடைசியில் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும் இந்த லைட்டு இது பார்த்தீங்களா. ஸோ இது மெட்டலில் கொடுத்துருக்கேன், பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ அதனால இதை நான் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி நிறைய செக் பண்ணி ஹைப்பர் எக்ஸ் இதுக்கு இதுக்கும் போராட்டம் போய்கிட்டே இருந்துச்சு, ஸ்டீல் சீரீஸ்க்கும் போச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மறுமணம் புக் பண்ணியாச்சு, ஏன்னா இவன் அவைலபிள் வேறு இருந்தான். ஸோ அதனால இவனை வாங்கியாச்சு. ஸோ நமக்கும் ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துட்டு அவ்வளோதான் மகளே.
சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய் மகளே. மக்களே, பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹெட்செட் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரமா யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ஹெட்செட்டோட டிசைன்ல பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்குது, காது பக்கத்துல உள்ள அந்த போன்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால பார்த்தீங்கன்னா இது நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நான் ரிட்டர்ன் போட்டேன். இதுக்கு முன்னாடி ஹைப்ரெக்ஸ் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ண அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் கொஞ்சம் ஹை எண்டில் ஹைப்ரெக்ஸில் ஒரு ஹெட்செட் ஆர்டர் போட்டிருக்கேன். அது என்ன மாடல் எல்லாம் வந்து இன்னும் கைக்கு வரல, வந்ததுக்கப்புறமா நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். பாய் மகளே.